ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல்லோட எதிர்பார்ப்பானது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஐபிஎல்ல இருக்கிற 8 அணியுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் பல இளம் வீரர்கள் வந்து எல்லா அணியிலுமே இடம் பிடிச்சிருக்காங்க. இதனால் இந்த ஐபிஎல் மீதான எதிர்பார்ப்பானது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக டெல்லி அணியில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட டாப் ஆர்டர் பேட்டிங் ஆனது ரொம்பவே வலுவாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, சிகர் தவான், பிரித்விஷா, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட் போன்ற இளம் வீரர்கள் மற்றும் அதிரடி ஆட்டக்காரர்கள் டெல்லியோட அணியில் இருக்காங்க. இது வந்து அந்த அணிக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அந்த டீமில் இருக்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாமே ஒரு சரியான ஃபார்மில் இருக்காங்க. கடந்த ஆண்டு ஐபிஎல்ல இருந்ததை விட தற்போது இந்த டெல்லி அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. புதிய கேப்டன், அதே போல் இப்போ தற்போது அந்த அணிக்கு புதிய ஜெர்சி வந்து அடிச்சிருக்காங்க. அதை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதே போல் ரிஷப் பண்ட் வந்து அந்த ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் வந்து அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு புதிய ஜெர்சியோட வந்து நாங்கள் இப்போ களமிறங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அவர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அவர் புது ஜெர்சி அணிஞ்சிக்கிட்டு மைதானத்தில் உட்காந்துருக்க மாதிரியும் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பேண்ட் அண்ட் ப்ளூ கலர் ஜெர்சியோட அணிஞ்சு மைதானத்தில் உட்காந்துருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் இருக்குது, அதில் ரெட் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க செஸ்டில், லெஃப்ட் சைட் செஸ்டில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட சிம்பிள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சென்டர் ஆஃப் த ஜெர்சியில் வந்து அவங்களோட ஸ்பான்சர் நேம் வந்து இருக்குது. இந்த ஜெர்சி வந்து பல ஜெர்சியோட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனால் இந்த டெல்லி அணியானது புதிய கேப்டன், புதிய ஜெர்சி அப்படின்னு ஒரு செமையான ஃபார்மில் வந்து இந்த ஐபிஎல்ல களமிறங்க போகிறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.